தமிழக வெற்றி கழகம். நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், நீங்கள் எல்லாருமே ஹானஸ்ட்டாக உங்களோட பதில் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் என்னோட பதிலையும் சொல்கிறேன். இந்த மாதிரி ஆக்டர் விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது அதை நீங்கள் எத்தனை பேர் நம்புனீங்க அப்படின்றத சொல்லுங்கள். சத்தியமாக நான் நம்பலை. இவரும் வந்து நடிகர் ரஜினிகாந்த் மாதிரி தான் வந்து இவர் ஏதாவது வந்து இங்கிட்ட வந்துட்டு ஓல்ட்டி விட்டு லாஸ்ட்டு போயிடுவார் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, விஜய் வந்து பயங்கரமான ஒரு இன்ட்ரோவர்ட் ஆச்சு. எங்கேயுமே வந்து பெருசாக பேசவே மாட்டார். ஸ்டேஜில் அவர் பேசும்போது கூட அந்த லிப்பு வந்து அப்படி ஓப்பனாக ஃபுல்லாக ஓப்பனாகவே செய்யாது. அந்த லிப்பு ஓப்பன் ஆகாமல் தான் ஃபுல்லாகவே பேசிக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி தான் அவர் இருக்கும் அவர் பேசுகிறது. இவர் எப்படி ஒரு கட்சியோட தலைவராகி அதை எப்படி மெயின்டைன் பண்ணுவார், எப்படி எல்லாரு கூடயும் பேசுவார், எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவார், அது பயங்கரமான ப்ரெஷரான ஒரு ஒர்க்காச்சே. ஏன்னா நார்மலாக ஒரு 10 பேர் இருக்கவங்களே வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கோஆர்டினேட் பண்ணி கூப்பிட்டு போய் கூப்பிட்டு வர்றதே பெரிய விஷயம். ஆனால் இது அப்படி இல்லை, இது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஒரு ப்ரெஷர் இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து இவர் கையில் எடுக்கிறாரு, கரெக்டாக கொண்டு போயிடுவாரா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சு. ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு அதில் நம்பிக்கையே இல்லை. இவருக்கு அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை. பட் இந்த மாநாடு அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபுல் வீடியோவை நான் பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் வந்து பயங்கரமாக என்னை இன்ஸ்பயர் பண்ணிட்டார். எப்படி வந்து இவர் அவ்வளோ பெரிய கூட்டத்தை ஹேண்டில் பண்ணார் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பிரமிப்பாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்கூலில் ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய ஒருத்தன். அவன் வந்து திடீர்னு ஸ்கூலில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேச்சு போட்டியில் வந்து அவனோட பேரை கொடுக்குறான் அப்படின் போது எல்லாருக்குமே ஒரு ஷாக் இருக்கும். ஏன்னா இவன் நார்மலாகவே வாய் திறந்து பேச மாட்டான், இவன் எப்படி பேச்சு போட்டியிலலாம் பேர் கொடுத்துருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பையன் வந்து ஸ்டேஜில் ஏறி கட்ட 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 கட்டம் பேசி எல்லாரையுமே ஒரு மாதிரி வாய புழக்க வச்சா எப்படி இருக்குமோ அப்படித்தான் எனக்கு இது இருந்துச்சு. இது மேக்ஸிமம் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, அவர் ஸ்டேஜ்ல நடிச்சுக்கிட்டு இருக்காரு, மனப்படம் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. ஆக்சுவலா என்னன்னா எல்லா பொலிட்டீஷியனுமே அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஏறி பேசுறதுக்கு முன்னாடி ரிட்டன் ஒர்க் எல்லாம் முடிச்சு அதுக்குன்னு சில ஆளுங்களை வச்சு அதுக்கு எழுதியெல்லாம் கொடுத்து அதை மனப்படம் பண்ணி எப்படி பேசணும்னு ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு வராங்க. பட் அந்த மாதிரி பேசுறதுல எத்தனை ஸ்பீச் வந்து எல்லாருமே வந்து இந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க்கு தான். பட் இவர் பேசுறது டக்க 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 டக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொரு வார்த்தையும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கு, போல்டாக இருக்கு, எதுவுமே வந்து மிஸ் பண்ணலை. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஏதாவது மிஸ் பண்ண வரா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன், எதுவுமே மிஸ் பண்ணவே இல்லை. நான் பேசிக்காகவே வந்து கமல் சாரோட ஃபேனு. அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது ஓகே அப்படின்னு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ அதுக்கப்புறம் வந்து அவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு அவர் மேலே இருந்த ஹோப்பு அப்படி மொத்தமாக போயிடுச்சு. ஏன்னா எல்லாத்தையுமே வந்து ஒரு மாதிரி பூசி மூலிகையே பேசிக்கிட்டு இருந்தார். ஏன்னா இப்போ ஒரு இடத்துல களத்தில் இறங்குறோம் அப்படின்னா அதில் ஆப்போனண்ட் யார் அப்படின்றத தெளிவாக பார்த்து அடிக்கணும் ஃபஸ்ட்டு. ஒரு பொலிட்டீஷியனாக அது ரொம்ப முக்கியம். அந்த விஷயம் நான் கமல் சார்கிட்ட பார்த்துட்டு இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு ஏமாந்து போயிட்டேன். நான் விஜய் சாரோட ஃபேன் கிடையாது. விஜய் சாரோட படங்கள் வந்து எனக்கு ஒரு 2-3 படங்கள் தான் பிடிக்கும். கத்தி பிடிக்கும், அதுக்கப்புறம் பழைய விண்டேஜ் விஜய் மூவிஸ்லாம் பிடிக்கும், அதுக்கப்புறம் வந்து மாஸ்டர் படங்கள்லேருந்து அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சு. ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அவரோட படங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் போது ஓகே ஏதோ பண்ணுறாரு, அது எல்லாருக்குமே பிடிக்குது, ஆனால் ஏன் பிடிக்குதுன்னு தெரில, என்ன பண்ணுறாருன்னு தெரில, பட் பிடிக்குது எல்லாருக்குமே. அவர்கிட்ட ஏதோ ஒரு கெப்பாசிட்டி ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த மாநாடு பார்த்ததுக்கு அப்புறம் தான் உண்மையிலேயே நான் அவருக்கு ஃபேன் ஆகிட்டேன். இதுக்கப்புறம் அவரோட படங்கள்லாம் பார்க்க ஆரம்பிப்பேன்னு நினைக்கிறேன் நான். இந்த இதில் வந்து அவர் மேக்ஸிமம் பேசின விஷயங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அதுக்காக அந்த போட்காஸ்ட் அந்த ஒரு எபிசோட அவருக்கு நான் அலகேட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ அவர் பேசுனதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா வந்து எல்லா பொலிட்டீஷியனுமே வந்து தமிழ்நாட்டில் பெரியார் அப்படின்ற ஒருத்தர் இல்லாமல் வந்து ரன் பண்ண முடியாது, அது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இவரும் எடுக்கும்போது வந்து எனக்கு ஒரு மாதிரி என்னடா இவரும் எடுக்கிறாரு, பெரியார் ஃபோட்டோ வச்சு இவரும் இது பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அந்த மாநாடு ஆரம்பிக்கும் போது. பட் அதில் வந்து ஒரு விஷயம் வந்து அவர் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. பெரியாரோட கொள்கைகளை நாங்கள் எடுத்துக்கிறோம், ஆனால் கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் நாங்கள் எடுத்துக்கல, அதை ஏற்றுக்கல, அது உங்களோட நம்பிக்கை, அதில் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தார். எனக்குமே வந்து பெரியார் அப்படின்ற ஒரு மனுஷனை வந்து ஸ்டார்டிங்கில் தேடி பார்த்து படிக்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது. பட் அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமும் அவரை பற்றி இன்னும் தேடி பார்க்கும்போது அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு பிடிக்கல. அதனால் வந்து என்னால் அவரை வந்து முழுசாக வந்து எல்லா விஷயங்களையும் அவரை வந்து ஏற்றுக்க முடியல. ஒரு சில விஷயங்களை மட்டும் என்னால் அவர் ஏற்றுக்க முடிஞ்சிருந்தது. அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து இதுவரைக்கும் எந்த பொலிட்டீஷியனும் வந்து இதுவரைக்கும் சொன்னதே கிடையாது. ஏன்னா பெரியாரை வந்து தப்பாக பேசணும் அப்படின்னா கல்லடி விடும் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு நிலைமை உருவாக்கி வச்சுருக்காங்க. பட்
இந்த மனுஷன் வந்து அதை ஓப்பனா சொல்லியிருக்காரு, இது வந்து மதச்சார்பற்ற கட்சி அப்படின்ற விஷயத்த வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, பட் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி கடவுள் மறுப்பு கொள்கையை நாங்கள் ஏத்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க. சமநீதி கொள்கையை வந்து நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு, எல்லாருக்கும் எல்லாமும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ரெண்டு விஷயத்திலயே பார்த்தோம்னா மேக்சிமம் வந்து திராவிடமும் வந்துருது, அதே நேரத்தில் கம்யூனிசமும் வந்துருது. இன்னொரு விஷயம் எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா, இதுல வந்து கண்டிப்பா வந்து அவர் எந்த கட்சியை பத்தியும் பேச போறது இல்ல, ஜென்ரலா தான் பேசிட்டு போக போறா அப்படின்ற மாதிரி தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் எல்லா கட்சிகளையுமே அட்டாக், டைரக்டா அட்டாக் தான், இன்டைரக்டாலும் எதுவுமே பேசல, டைரக்டா நெத்தேடி அடிச்சு எல்லா கட்சியுமே சொல்லிட்டாரு. ஈவன் கமல்சாரையுமே வந்து உடச்சு விட்டுருக்காரு. ஏன்னா இந்த மாற்று அரசியல் மாற்று அரசியல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் வந்து இங்க வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜா வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது எனக்கு அதை கேட்டதுமே எனக்கு டக்குன்னு கமல்சார் தான் ஞாபகம் வந்திருந்தது. என்னதான் அவர் வந்து சினிமால வந்து பெரிய லெஜெண்டா இருந்தாலும், பட் பொலிட்டிக்கலா அவர் வந்துட்டு அவர் பண்ண விஷயங்கள் வந்து எனக்கு பிடிக்கல. அந்த விஷயத்தை இதில் ஓப்பனாக சொல்லியிருந்தது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதே நேரத்தில் வந்து திராவிடம் தமிழ் தேசியம் இது ரெண்டுமே என்னோட இரு கண்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இவர் வந்து ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு கட்சியும் விடலை, எந்த ஒரு கொள்கையும் விடலை, எல்லாத்துலேயும் இருக்க நல்ல விஷயங்களாம் எடுத்து வச்சுட்டு அதே நேரத்தில் அந்த கட்சிகள் பண்ணுற மற்ற சில விஷயங்களையும் வந்து ஓப்பனாக வந்து ஸ்டேட் ஃபார்வர்டாக அப்படி சொல்லிட்டாரு. பயங்கரமாக அடிச்சிருக்காரு, எந்த விஷயத்தையுமே மிஸ் பண்ணவே இல்லை. பட் இந்த மாநாடு ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, தமிழ்நாடு வந்து திராவிட கட்சிகள் மட்டும்தான் ஆள முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை வந்து இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஆப்பணுன்ட்டா யாருமே இல்லை, நீங்கள் எங்கே போனாலும் சரி எங்ககிட்ட தான் வந்தாகணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து அவங்களோட செயல்பாடுகள் எல்லாத்தையுமே நல்லாவே பார்க்க முடியும், ஒரு மாதிரி கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது ஆப்போனண்ட ஒரு கட்சி வருது அப்படிங்கும்போது அது உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம். அந்த வகையில் நான் சந்தோஷப்படுறேன். இந்த மோனோபொலி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நாட்டுக்கு வந்து ரொம்பவே டேஞ்சர். நாட்டுக்குன்னு இல்லை, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு மொபைலில் ஒரு சிம்மு போடுறோம். இப்போ ஜியோ ஏர்டெல் அப்படின்ற ரெண்டு கம்பெனியை தவிர வேறு கம்பெனியே இல்லை அப்படிங்கும்போது அவங்க வைக்கிறதா வந்து ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. மூணாவது ஒரு கம்பெனி இப்போ வரைக்கும் வரலை. ஸோ அதனால் அவங்க வைக்கிறதான் ப்ரைஸ், அவங்க வைக்கிறதா சட்டம் அப்படின்ற மாதிரி இருக்கிறதா வந்து மோனோபொலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே விஷயந்தான் பொலிட்டிக்கல் சைடாக ரொம்ப நாளாக தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை உடச்சு விடுறதுக்கு யாராவது ஒருத்தர் வரமாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு. விஜயகாந்த் உள்ளே வந்தாப்புல அப்போ வந்து இந்த சோசியல் மீடியா இது எல்லாத்துலேயுமே வந்து வேற அவர் வேற மாதிரி ஒன்று போர்ட்ரேட் பண்ணி அவர் அப்படி டம்ப் பண்ணி ஓரங்கட்டிட்டாங்க. அதுக்கு இப்போ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க எல்லாரும். அதுக்கப்புறம் கமல் சார் வந்தார், அவர் வந்து என்னன்னு சொல்லி ஆரம்பித்தாரோ அது இல்லாமல் அதெல்லாம் தாண்டி போய் இப்போ அந்த கட்சி எதுக்கு இருக்குன்னே தெரியாமல் அவர் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ இவர் வந்திருக்காரு. இப்போ தமிழ்நாட்டில் மூணு புள்ளியாக இருக்கிற கட்சிகளுக்கு ஆப்போனண்ட்டாக ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. இவரும் மற்றவங்க சொன்ன மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பட் இதுக்கப்புறம் அவர் என்ன செய்ய போகிறாரு அப்படின்ற விஷயத்துக்காக நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவர் ஜெயிக்கிறாரு தோக்குறாரு அப்படின்றது ரெண்டாவது விஷயம். பட் களத்தில் இத்தனை வருஷமாக வந்து மோனோபொலியாக இருக்கிற ஒரு சில பொலிட்டீஷியனுக்கு ஆப்போனண்ட்டாக ஒருத்தர் வந்து நிற்கிறாரு அப்படிங்கிறதே வந்து சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கேள்வி கேட்க யாராவது வேணும், அது மக்கள் மட்டும் இருந்தால் பத்தாது, பவர்ஃபுல்லான பார்ட்டி ஒன்று வேணும். அந்த மாதிரி ஒரு பார்ட்டியாக இது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நல்லது தான். ஸோ இவர் சொன்ன கொள்கையில் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து திராவிடம் அப்புறம் தமிழ் தேசியம் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. பட் ஒரு சில விஷயங்களில் வந்து அவங்க பண்ணுற தப்பை அப்படியே எடுத்து வச்சிருக்காரு. அவங்க பாசிசம் அப்படின்னா நீங்க என்ன பாயசமா, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. அப்புறம் அந்த கூத்தாடி கூத்தாடின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஆனா அந்த திராவிட கொள்கையிலே வந்து ஒரு கூத்தாடியை வச்சுதான் வந்து இவ்வளவு தூரம் பெருசா வளர்ந்து வந்தது அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா போல்டா அடிச்சாரு. திராவிட கொள்கைகள் வளர்ந்ததே கூத்துனால மட்டும்தான், அது உண்மை, ஹானஸ்டா உண்மை. அந்த எம்ஜிஆர் இருக்க காலத்திலயே வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்ஜிஆர் திராவிடத்தை வச்சு வளர்ந்தாரு, திராவிடம் எம்ஜிஆரை வச்சு வளர்ந்தது, ரெண்டு பேருமே கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி கொடுத்து வளர்ந்துக்கிட்டாங்க. ஸோ இங்க வந்து அரசியல வந்து ஒரு கூத்தாடி வர்றான் அப்படிங்கறத வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வந்து இங்க யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. அந்த ஒரு விஷயத்த வந்து அவர் ஓப்பனாவே அடிச்சிட்டாரு. அதே மாதிரி இந்த திராவிட கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கவங்களே வந்து பயங்கரமா ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சியும் அடிச்சிருக்காரு, சென்ட்ரல் வரைக்கும் அடிச்சிருக்காரு. கமல் யாரையுமே விட்டு வைக்கல. இதுக்கப்புறம் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்றது எனக்கு தெரியாது. அதை நானும் உங்களோட சேர்ந்து வேடிக்கை பார்க்க தான் போறேன், எப்படி வரப்போகுது என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த முதல் மாநில மாநாடு வந்து பயங்கர சக்சஸ். எல்லா கட்சிகளும் இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம தான் இப்ப அமைதியா இருந்துகிட்டு இருக்காங்க. யாருமே அதுக்கான ரெஸ்பான்ஸ் அந்த கட்சி மாநாடை பத்தி யாருமே பெருசா எதுவுமே பேசிக்கல. இது பயங்கர சக்சஸ். எல்லா கட்சிகளும் இப்ப பயந்து போய் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பயந்து போய் இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். எது எப்படினாலும் சரிங்க, இந்த மாநாட்டில் அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே வந்து பயங்கரமா இருந்துச்சு, வெறித்தனமா இருந்துச்சு அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே. இப்போ அவர் உச்சத்தில் இருக்கும்போது மட்டும்தான் டூ கிட்ஸ் எல்லாருமே அவரை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் நாங்கள் 90s கிட்ஸ் எல்லாருமே வந்து
அவர் வாங்கின நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து படிச்சிருக்கோம், ரிவ்யூவில் எல்லாம் கேட்டிருக்கோம், டிவியில் பார்த்துருக்கோம். பட் அதெல்லாம் தாண்டி ஒரு மனுஷன் இவ்வளோ தூரம் வந்திருக்காரு அப்படின்றதே வந்து பெரிய விஷயமா இருக்குது. அதுக்கு வந்து 90s கிட்ஸ் நாங்கள் வந்து விட்னஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு நாங்கள் ஒரு சாட்சியாக இருந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வாரிசுன்னு ஒரு படத்தில் தீ தளபதினு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், அதில் ஒரு வரி ஒன்று வரும், முன்னாடி என்னை எதிர்த்தவங்க எல்லாருமே இப்போ என்னோட வந்து ஃபேன்ஸ் கிளப்பில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அது உண்மைதான், எல்லா பொலிட்டிஷியனும் ஸ்டேஜில் வந்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசுவாங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேசுவாங்க. பட் அது எத்தனை எந்த அளவுக்கு வந்து ஹைலைட்டாக வந்து நிற்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இந்த ஸ்பீச் வந்து இன்னும் எத்தனை வருஷத்துக்குனாலும் ஸ்ட்ராங்காக நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென், பாய்.